அண்ணாவின் இதயக்கனியாக தலைவர் கொள்கைகளை மக்களுக்கு நிறைவேற்றுவதற்காக இயக்கத்தை தொடங்கினார். அவர் வழியில் நாங்களும் அண்ணாவினுடைய நினைவு நாளில் அவரை வணங்குகிறோம். நிச்சயமாக தலைவர் மற்றும் அம்மாவின் நிச்சயமாக இந்த தேர்தலில் ஆதரவோடு வெற்றி பெறுவார்கள். நிச்சயமாக விரைவில் நடக்கும். நிச்சயமாக அம்மாவின் ஆட்சியை நாங்கள் நிச்சயம் கொண்டு வருவோம், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். என்னை பொறுத்தவரை எந்த கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது பார்த்து கொண்டு இருப்பவர்கள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லோரையும் நினைத்து செயல்பட வேண்டும். எடுத்தோம் கவித்தோம் என்று ஒரு தலைமை செயல்படக்கூடாது. நிச்சயமாக நிச்சயமாக நான் புறப்பட்டு மக்களை எல்லாம் சந்திப்பேன். இப்போது இடையில் திரும்ப கொரோனாங்கிறதுனால திரும்ப லாக்டவுன் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த தேர்தல் வேறு வந்திருக்கு. அதன் பிறகு நிச்சயம் நான் மாவட்டம் வாரியாக சுற்றுப்பயணம் செல்வேன், சென்று மக்களை சந்திப்பேன். அம்மாவின் வழியை பின்பற்றுபவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அதுலேயும் குறிப்பாக மக்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது, யார் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த 8 மாத காலத்திலேயே மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நிச்சயம் நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்.